அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கும் காருக்குள்ளேயே பேசி முடிச்சிருவோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நிகழ்வு என்னான்னு சொல்லிட்டு என் ஸ்டைலில் சொல்லி முடிச்சுட்டு அந்த நிகழ்வு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் நடந்த சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பேர் இதுனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது என் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த கோயில் போயிட்டு நான் கோயிலில் போனப்போ அங்கே பார்த்தது எல்லாமே உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சூரசம்ஹாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பெருசெல்லாம் எடுத்துக்கோனா, ரொம்ப சிம்பிளான ஒரு நிகழ்வு, வரலாறுல ரொம்ப போற்றப்பட்ட நிகழ்வு. சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரனை வதம் செய்கிற முருகரோட கதையை தான் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருன்னா நம்ம இன்டெப்த்தாக போவேனா, அவருக்கு ரெண்டு பசங்க இருந்தது. ஸோ ரெண்டு பசங்களில் ஒருத்தர் வந்து ஒருத்தரால் வதை செய்யப்பட்டார். வதை செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பையன் வந்து சிவன் கிட்ட வந்து ரொம்ப தவறுந்து, கடவுளே எனக்கு எப்படியாவது வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தவறுந்தார். தவறு இருக்கும் போது அவங்க வந்து தவறு தான், நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது. அவர் பல கெட்ட விஷயங்களை செஞ்சார். ஸோ செஞ்சதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு நாலு பிள்ளைங்கள் பிறந்தாங்க. ஸோ மனித தலை கொண்ட ஒருத்தர் தான் நம்ம சூரபத்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சிங்கமுகம், அவர் தான் சிங்காசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யானைமுகம், தாரகாசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைமுகம் கடைசியாக வந்துட்டு ஆட்டு முகம் கொண்டவங்க. ஸோ இவங்க எல்லோரும் தான் நம்ம, இவங்க நாலு பேர் கொண்டது தான் ஒரு குழு. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ஹெட்டு தான் சூரபத்மன் அப்படின்னு சொல்கிறவர். அவர் வந்துட்டு இரவு நாள் படைக்கப்பட்டிருந்தாலுமே போகிற போக்கில் ரொம்ப ஆணவத்தால் ஆட ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தால் ஆட ஆரம்பிச்சு சிவனுக்கே தவறு இருக்கிறார். அவர் தவறுந்துட்டு ரொம்ப தவறுந்துட்டு சிவன் வராரு, வந்து கேட்குறாரு, என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எனக்கு வந்து சாவே வரக்கூடாது, நான் மொத்தம் எல்லாத்தையும் ஆளணும், உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கடைசியில் சாவு உனக்கு எந்த வழியில் தான் வரணும்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார். ரொம்ப அறிவாளித்தனமாக ஒரு பதில் சொல்கிறாரு. எந்த உயிர், ஒரு உயிர் வந்து ஒரு பெண் மூலியமாக இந்த உலகத்துக்கு வரலையோ அவங்க கையில் தான் எனக்கு சாவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்த எல்லா உயிரும் ஒரு தாயின் வழியாக, ஒரு பெண்ணின் வழியாக தான் வந்திருக்கு. அதில் நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாத விஷயம். சரி, ஓகே, அதுவும் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, வரத்தை கொடுத்துட்றாரு. சிவன் கொடுத்தோடனே சூரபத்மன் வந்துட்டு தலைகீழாக ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப தேவையில்லாத விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ண ஆரம்பித்தோடனே எல்லோரும் போயிட்டு சிவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கடவுளே நீ தான் இப்படி கொடுத்துருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தலைகீழாக ஆடுறாரு, வானத்தில் நடக்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சிவன் யோசிக்கிறார், நம்ம வேற சொல்லிட்டோமே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உங்கள் பிரச்சனையை தீர்க்குறேன்னு சொல்லிட்டு அவரோட ஆறு நெற்றிக் கண் இருக்கும், ஆறு நெற்றிக் கண்ணிலருந்து தீப்பொறி வந்து, அந்த தீப்பொறி வந்துட்டு ஆறு முத்து மேலே விழுறப்ப அங்கே வந்துட்டு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது. குழந்தை ஃபார்ம் ஆனவுடனே அதை தான் ஆறு முருகர் அப்படின்றத, ஆறு முருகரும் சேர்ந்து ஒரே முருகராக உருவெடுக்கிறாரு. அதை தான் என்னன்னு சொல்கிறாருன்னா, முருகர் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, முருகர் அப்படி தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. முருகர் வந்தோடனே முருகர் வந்து எல்லாருக்கும் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த அசுரனை வந்து வதம் செய்கிறது வந்து என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ கெத்தாக போய் நிற்கிறாரு. முதல்ல வந்துட்டு சூரபத்மன் வரல, சேனையை அனுப்புகிறாங்க. ஸோ அஞ்சு நாட்களுக்குள்ள எல்லா சேனையும் முடிச்சிடுறாரு. சேனை அப்படின்னா, இதோ சிங்கமுகம் கொண்ட சிங்காசுரன், அதே மாதிரி யானை முகம் கொண்ட தாரகாசுரன், அதே மாதிரி ஆட்டுத்தலை எல்லாம் வராங்க. எல்லாத்தையும் வந்துட்டு அவரோட பவர், அவரோட இதை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடறாரு. ஸோ ஆறாவது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூரபத்மன் வராரு. சூரபத்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். உடனே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அம்பாள் கிட்ட அவர் வேலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு போர் நடக்குது, பெரிய போர். அந்த போரில் வந்து சூரபத்மனை அவர் தோக்கடிச்சிடுறாரு. தோக்கடித்த உடனே அவர் என்ன ஆயிடுறாருன்னா, சூரபத்மன் வந்து மரமாக மாறிடுறாரு. ஸோ மரமாக வரனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக திருப்பி அந்த வாளை எடுத்து வீசுறாரு. வாளுன்ற வேலை எடுத்து வீசுறாரு. ஸோ வாளுன்னு சொன்னதுக்கு மன்னிச்சுங்க. வேலை எடுத்து வீசும்போது அந்த மரம் வந்து அப்படியே பொளந்துருது. பொளந்து ஒரு பாகம் வந்துட்டு சேவலாகவும் இன்னொரு பாகம் வந்துட்டு மயிலாகவும் மாறிடுது. ஸோ அந்த மயில் தான் வாகனமாக்கிட்டாரு, அது ஒரு கொடி சின்னமாக வச்சுக்கிட்டாருன்ற ஒரு நிகழ்வை தான் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது ஆறாவது நாள் நடக்கும். ஏழாவது நாள் வந்துட்டு, ஆறாவது நாள் இதை முடித்தோடனே முருகர் வந்து ரொம்ப கோபமாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் சாந்தி ஆனதுக்கப்புறம் ஆர்த்தி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் நடக்கும். இதுதான் அந்த சஷ்டி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நேராக லைவ் டெலிகாஸ்ட் தான்.
அந்த ஒரு சிறப்பான கோயிலில் வந்துட்டு எல்லா கோயிலையும் என்ட்ரியில் வந்துட்டு விநாயகர் இருப்பாங்க. பட் அந்த கோயிலில் வந்து முருகர் தான் இருப்பாங்க. ஒரு ரொம்ப சிறப்பான கோயில். அங்கே வந்து நிறைய தவுள் தட்டு சத்தம் கேட்டுகிட்டு இருந்தனால நமக்கு வந்து வீடியோவில் வந்துட்டு மற்ற சத்தம் கேட்டாது. ஸோ லைனாக இப்போ நான் சொன்ன நிகழ்வை அப்படியே வீடியோவாக காமிச்சிருக்கேன், அப்படியே பிடிச்சிருக்கேன். ஸோ திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து நீங்களும் நேராக கோயிலுக்கு போக முடியாதவங்க, அந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், நிறையா கூட்டம் இருந்தால் தள்ளி நின்றுக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டாவது, என்ன தான் ஆனாலும் மக்கள் அவ்வளோ கடவுள் நம்பிக்கையோடு திருப்பி போய் கடவுள்கிட்ட நிற்கிறனால கடவுள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி நம்புவோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ அடுத்த டெலிகாஸ்ட் தான். முதல்ல வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலில் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்ராஜ் இருக்க அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது, அது பார்த்ததுக்கப்புறம் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடந்தது உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டா பத்தாதுங்க. எல்லாரும் நிறைய பேர் கோயிலுக்கு கூட போக முடியாமல் இருந்திருக்கும், அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. ஸோ வீடியோக்குள்ளே, அதாவது சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சூரபத்மன் வராரு.
ஒழுங்கா தானே இருக்கிறேன்.